இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்டிலேயே ரசகுல்லா செய்யறது எப்படி. நான் இன்னைக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ரசகுல்லா பண்றதுக்கு நல்ல திக்கான பாலா எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த பன்னீர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம பாலை ஒரு பேன்ல ஃபுல்லா ஊத்திட்டு அடுப்ப பத்த வச்சிடலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பால்ல நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகரை நீங்க ஸ்ட்ரைட்டா பால்ல சேர்க்காம ஒரு 2 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் வினிகரை ஒரு 1/2 கப் தண்ணியில சேர்த்து அத பாலோட சேர்த்துருங்க. சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து பால்ல இந்த மாதிரி திரிஞ்சி வரும். அப்படி உங்களுக்கு ரொம்ப திரிஞ்சி வரலனா இன்னும் கொஞ்சம் வினிகரை தண்ணியில சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். கீழே ஒரு ஸ்ட்ரெய்னர் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நீங்க பன்னீரை வடிகட்டி எடுத்துக்கோங்க. பன்னீரை வடிகட்டிட்டு அது மேலே கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் அந்த வினிகர் ஸ்மெல்லாம் வந்து பன்னீர்லேருந்து போகும். இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த துணியில முடி போட்டு ஹேங் பண்ணிடலாம். இந்த பன்னீரை அப்படியே நம்ம ஒரு மணி நேரம் ரெஸ்ட் பண்ணிடலாம். அப்பதான் அதுல இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா பன்னீர் கிடைக்கும். நம்ம பன்னீரை எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒன்றரை லிட்டர் பாலுக்கு 2 கப் சுகர் கரெக்டா இருக்கும். சுகர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 4 to 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சிரப்புக்கு பதம் எதுவும் தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சதும் ஒரு 5 to 10 நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பன்னீர் பால்ஸை அதுக்குள்ள ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு, நம்ம இந்த பன்னீர் எடுத்துடலாம். பாருங்க, இருந்த வாட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சில கிடைக்கும். இதை நம்ம கவுண்டர் டாப்ல போட்டு இந்த மாதிரி நல்ல சாஃப்டா பிசைஞ்சு எடுக்கணும். கண்டினியூஸா ஒரு 10 minutes இந்த மாதிரி நீங்க பிசைஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான இது டோ கிடைச்சிரும். பாருங்க, 10 minutes ஆயிடுச்சு. நான் இந்த டோவை வந்து பிசைய ஆரம்பிச்சு இப்ப பாருங்க எந்த கட்டியுமே இல்லாம சாஃப்டா நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல நம்ம இப்போ ரசகுல்லா பால்ஸ ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்டா உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா ரசகுல்லா பால்ஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கொதிச்சிட்டு இருக்கிற சுகர் சிரப்ல ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுல எனக்கு 20 ரசகுல்லா கிடைச்சது. நீங்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க.
பால்ஸ் எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் சேர்த்ததும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப டெலிஷியஸான ரசகுல்லா நமக்கு ரெடி ஆகிடும். ரசகுல்லா செஞ்சதும் சாப்பிட்றத விட ஒரு 8 மணி நேரம் நல்லா அந்த சுகர் சிரப்பில் ஊறுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஜூசியான ரசகுல்லா கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.